Hi friends, welcome to Top 7 Tamil. In this video, we will see the 10th standard new Tamil book. This part is part 5. So, 4 parts are already in the 10th standard new Tamil book. If you don't see that, you can open the description in the description. So, book will be updated. The main points will be cut. The main questions will be completed. முத்துக்குமார சாமி பிள்ளை தமிழ் ஆசிரியர் யாருனா குமரகுருபரர். காலில் அணிவது என்னன்னா சிலம்பு கெங்கினி, இடையில் அணிவது அரைநான், நெற்றியில் அணிவது சுட்டி, காதில் அணிவது குண்டலம் குலை, தலையில் அணிவது சூலீஸ். இது வந்து ஒவ்வொரு அணிகலன்கள் எந்த எந்த இடத்துல வந்து அணிகிறாங்க அப்படின்னு தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பொருத்துகளை கேட்கலாம் அல்லது டைரக்டாகவே அப்படியே கேட்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குலை என்பது எதில் அணியப்படும் அணிகலன் அப்படின்னு கேட்கலாம், அது காதில் அணிவது. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் ஃபார்ம் வந்து இருக்கும். அடுத்து குமரகுருபரர் இயற்றிய முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழில் செங்கிரை பருவத்தின் 8 பாடல் வந்து இந்த பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று பிள்ளை தமிழ். இதில் இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவராக கொண்டு அவரை குழந்தையாக கருதி பாடப்படுவதுதான் வந்து இந்த பிள்ளை தமிழ். பிள்ளை தமிழில் வந்து மொத்தம் 10 பருவங்கள் வந்து அமைச்சு பருவத்திற்கு 10 பாடல் என 100 பாடல்களால் இது பாடப்படும். இது ஆண்பார் பிள்ளை தமிழ், பெண்பார் பிள்ளை தமிழ் என இரு வகைப்படும். குமரகுருபரர் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் வந்து 17 நூற்றாண்டைச் சேர்ந்தவர். இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் வந்து புலமை மிக்கவர். இவர் எழுதிய மற்றொரு நூல்கள் வந்து கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அமைப்பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணிக்கோவை முதலான நூல்களை வந்து இயற்றியிருக்காரு. சில எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழின் ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்கலாம். ஆன்சர் குமரகுருபரர். இவருடைய காலம் வந்து 17 நூற்றாண்டு. ஸோ அதுவும் கேட்கலாம். இன்னொன்று, பிள்ளைத்தமிழ் எத்தனை வகைப்படும்? சாதம் கேட்கலாம், இரு வகைப்படும், ஆண்பார் பெண்பார். அடுத்து கீழே இவருடைய நூல்கள் ஏதாவது கேட்பாங்க, ஸோ நூல்களை வந்து படிச்சுக்கோங்க. அந்த பாக்ஸில் பாருங்க, ஆண்பார் பிள்ளைத்தமிழ் அந்த கடைசி 3 பருவம் வந்து மாறும். பிள்ளைத்தமிழ் பொதுவாக 10 பருவம், ஆண்களுக்கு அந்த கடைசி 3 பருவமும் பெண்களுக்கு அந்த 3 பருவமும் மாறி வரும். ஸோ ஆண்பார் பிள்ளைத்தமிழில் மாறக்கூடிய அந்த 3 பருவம் என்னென்ன அப்படின்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பார் பிள்ளை தமிழுக்கு கலங்கு, அம்மானை, ஊசல். இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. ஸோ இது வந்து இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள். கம்பராமாயணம் ஆசிரியர் கம்பர். கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமவதாரம் என பெயரிட்டார். இது கம்பராமாயணம் என வழங்கப்பெறுகிறது. இதில் 6 காண்டங்கள் வந்து இருக்கு. கம்பராமாயண பாடல்கள் சந்தனமிக்கவை, அவற்றுள் அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகள் பாடப்பகுதியாக அமைந்துள்ளன. கல்வியில் பெரியவர் கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் போன்ற முதுமொழிகளுக்கு உரியவர் கம்பர். சோழ நாட்டு திருவழுந்தூரைச் சேர்ந்தவர். திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர். விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று புகழப்பெற்றவர். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், 7 சிலை 7 முதலிய நூல்களை வந்து இயற்றியிருக்காரு. ஸோ கம்பரை பற்றி நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டு வரதா இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இவர் அவர் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் வந்து ராமவதாரம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்பாங்கன்னா கம்பராமாயணத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. 6 காண்டங்கள் வந்து இருக்குது. ஸோ இவருடைய அந்த முதுமொழிகள் என்னென்னா கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் சொல்கிற முதுமொழிகளுக்கெல்லாம் பொருத்தமுடையவர் வந்து கம்பர். இவரை எந்த ஊரில் வந்து கம்பர் வந்து பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ நாட்டு திருவழுந்தூரைச் சேர்ந்தவர். ஸோ இவர் வந்து எந்த நாட்டில் பிறந்தார் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ டஃபாக கேட்குன்னா சோழ நாட்டில் வந்து பிறந்திருக்காரு. இவர் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலால் வந்து ஆதரிக்கப்பட்டிருக்காரு. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என புகழப்பட்டவர் கம்பர். இவருடைய நூல்கள் கேட்கலாம், சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், 7 சிலை 7.
பாய்ச்சல் ஆசிரியர் சா கந்தசாமி. தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் என்னும் கதை இடம்பெற்றுள்ளது. இதன் ஆசிரியர் ந கந்தசாமி. இவர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் எழுதிய சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் வந்து புகழ் பெற்றிருக்காரு. விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு. சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றுள்ளார். 150 மேற்பட்ட சிறுகதைகள், 11 மேற்பட்ட புதினங்கள் வந்து படிச்சிருக்காரு. தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி முதலியவை இவர் எழுதிய புதினங்களுள் சில அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, எப்பயும் போல் அந்த தலைப்பு பாய்ச்சல் என்னும் நூலை எழுதியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இந்த நூல் எந்த கவிதை தொகுப்பில், சிறுகதை தொகுப்பில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னா, தக்கையின் மீது நான்கு கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் தான் வந்து இடம்பெற்றிருக்கு. இவர் எந்த புதினத்தால் எழுத்துலகில் வந்து புகழ் பெற்றார் அப்படின்னா, சாயாவனம் என்னும் புதினத்தால் வந்து புகழ் பெற்றிருக்காரு. இவர் மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தில் வந்து பிறந்திருக்க மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா, விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காரு. ஸோ நா கந்தசாமி அவருடைய எந்த நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னா, விசாரணை கமிஷன். ஸோ இவர் எழுதுனா மற்ற நூல்கள் கொடுத்து கேட்கலாம். ஸோ நூல்களும் படிச்சுக்குங்க. கீழே அந்த பிராக்கெட்டில் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர். இது எந்த பாடலில் இடம்பெற்றுன்னா, சிலப்பதிகாரத்தில் வந்து ஊர்கான் காதை என்னும் காதையில் வந்து இடம்பெற்றிருக்கு. இதில் எந்த இடத்த வந்து குறிப்பிடுறாங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி என்னும் ஊர் வந்து குறிப்பிடப்படுது. தேன்மலை என்ற நூலின் ஆசிரியர் சுரதா. திருக்குறள் நீதி இலக்கியம் ஆசிரியர் வந்து காத்தார் திருநாவுக்கரசு. நாட்டார் கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஆகா பெருமாள். சிற்றக்கல் ஒளி மாப்போ சிவஞானம். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1906 மிகவும் சிறப்புடைய ஆண்டு. என்னன்னா, இந்த ஆண்டில் தான் வந்து காந்தியடிகள் சத்தியாகிரக என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் என்னும் நிறுவனத்தை வந்து இந்த ஆண்டில் தான் வந்து தொடங்கியிருக்காரு. ஸோ அந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்களே, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ஞான பிரகாசம், அதாவது பெற்றோர் இந்த சிவஞானத்துக்கு இட்ட பெயர் வந்து ஞான பிரகாசம். ஆனால் சரபெயர் என்ற முதியவர் ஒருவர் என்னுடைய பெயரை மாற்றி சிவஞானி என்று அழைத்தார். ஸோ அவருடைய இயற்பெயர் ஞான பிரகாசம். இதை கேட்கலாம். 6 கடுங்கவள். 30/9/1932 தமிழாத்துள்ளி எழு எனும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருக்க மக்களிடையே வழங்கியதற்காக நான் சிறையிலிடப்பட்டேன். பழங்காலத்தில் பாண்டியன் ஆண்ட பெருமையை கூறி, சோழன் ஆண்ட சிறப்பை சொல்லி, சேரன் ஆண்ட மாண்பினை காட்டி, நம் அருமை தமிழோடு அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு இருந்த சிறுமையும் நினைவூட்டி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்பு விடுத்தேன். ஸோ இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அந்த ரெட்டில் ஹைலைட் பண்ணதை மட்டும் பாருங்கள். ஏதாவது ஒரு வரி கொடுத்து சொன்னவர் யாரு அப்படின்னு கேட்கலாம், சிவஞானம். ஸோ அவருடைய இயற்பெயர் கூட கொடுத்து கேட்கலாம், ஞான பிரகாசம். 1942 August 8 இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க புனித நூலாகும். அன்றுதான் இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் கூடிய அகில இந்திய பேராய கட்சி ஒரு மனதாக வந்து நிறைவேற்றியது. தேசம் முழுவதுமே அன்று புத்துயிர் பெற்றது. நாடெங்கும் தலைவர்கள் கைதான நிலையில் நானும் August 13 வேலூர் மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன். காமராசர், தீர சத்தியமூர்த்தி, பிரகாசம் உட்பட தென்னகத்தின் முன்னணி தலைவர்கள் பலரை நான் அங்கு கண்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எந்த ஆண்டில் வந்து இந்தியாவை விட்டு வெளியேறு அப்படின்ற தீர்மானம் ஏற்றப்பட்டதுன்னா, 1942. ஸோ அது கேட்கலாம். இவர் வந்து எந்த சிறையில் வந்து அடைக்கப்பட்டார், இந்த சிவஞானம் பார்த்தீங்கன்னா, வேலூர் சிறையில் வந்து அடைக்கப்படுறாரு.
சர்தார் கே எம் பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்துவிட்டது. அதனை எங்களால் ஏற்க முடியவில்லை. மாலவன் குற்றம் போனல் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கினோம். மீண்டும் பெரும் போராட்டம் தொடங்கியது. அதன் விளைவாக பட்டாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரை உள்ள தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டது. ஸோ இந்த ஆணையத்தின் மூலம் கேட்கலாம், பட்டாஸ்கர் மார்ஷல் ஏ நேசமணி இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர், வழக்கறிஞர், நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றினார். குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர். இதனால் மார்ஷல் நேசமணி என்று அழைக்கப்பட்டார். 1956 நவம்பர் 1 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாடுடன் இணைந்தது, தமிழகத்தின் தென் எல்லையாக மாறியது. இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவிலில் சிலையோடு மணி மண்டபமும் அமைத்தது. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எது க்வெஸ்சன் கேட்பாங்கன்னா, அந்த ரெட்கல இருக்கிறதாக 1956 நவம்பர் 1 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது. ஸோ ஆண்டு நான் முக்கியம். நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்பியதற்கு காரணம் உண்டு. திருக்குறளையோ கம்பராமாயணத்தையோ விரும்பாதவன் அல்ல. ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஓர் இலக்கியம் தமிழில் உண்டென்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறு இல்லை என்று உறுதியாக கூறுவேன். இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து. எனவேதான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம். கூறியவர் யாருனா, சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம். ஸோ இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து. ஸோ எது தமிழினத்தின் பொது சொத்து அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். இளங்கோ தந்த சிலம்பு. ஆஸ்திரியா நாட்டு தலைநகரமான வியனாவில் அமைந்துள்ள அருங்காட்சியகத்தில் பேப்ரஸ் தாளில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்து சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சுவடி சேர நாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம். இது கிபி 2 இடைப்பகுதியில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது. ஸோ எங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஆஸ்திரிய நாட்டு தலைநகர் வியன்னாவில் வந்து அந்த அருங்காட்சியகத்தில் வந்து இருக்கு. எனது போராட்டம் என்னும் மாப்போ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூலில் இருந்து கட்டுரை தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் மாப்போ சிவஞானம் விடுதலை போராட்ட வீரர். இவருடைய காலம் வந்து 1906 to 1995. 1952 to 1954 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும், 1972 to 1978 வரைக்கும் சட்டமன்ற மேலவை தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். தமிழரசு கழகத்தை தொடங்கியவர். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலுக்காக 1966 சாகித்ய அகாதமி விருது பெற்றார். தமிழக அரசு திருத்தணியிலும் சென்னை தியாகராய நகரிலும் இவருக்கு சிலை அமைத்தது. ஸோ இது எல்லாமே வந்து முக்கியமாக இருக்கும், ஏன்னா ஆண்டுகள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எல்லா ஆண்டுமே வந்து படிச்சுக்குங்க. முக்கியமாக அந்த வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் நூலுக்காக அவர் சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு. ஸோ ஒவ்வொரு ஆசிரியரோட சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி தனியாக எழுதி வச்சு கூட படிச்சுக்குங்க, அது கண்டிப்பாக ஒரு விஷயம் கேட்பாங்க. ஏற்புதிதா ஆசிரியர் கூப்பா ராஜகோபாலன். ஏற்புதிதா எனும் கவிதை கூப்பா ரா படைப்புகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. 1902 கும்பகோணத்தில் பிறந்த கூப்பா ராஜகோபாலன் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர், கவிஞர், நாடக ஆசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக வந்து பணியாற்றியிருக்காரு. இவரின் மறைவுக்கு பின்னர் இவரது படைப்புகள் அகலிகை, ஆத்ம சிந்தனை ஆகிய நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. ஸோ அகலிகை, ஆத்ம சிந்தனை என்பது யாருடைய நூல்கள் அப்படின்னா, அந்த கூப்பா ராஜகோபாலன் அவருடைய நூல்கள் தான். இவர் வந்து எங்கே பிறந்தாருன்னா, கும்பகோணத்தில் வந்து பிறந்திருக்காரு. ஸோ இவருடைய மற்ற நூல்களும் படிச்சுக்குங்க.
மெய்கீர்த்தி ஆசிரியர் இரண்டாம் ராஜராஜ சோழன். கோப்பரகேசரி திருப்புவன சக்கரவர்த்தி என்று பட்டங்கள் கொண்ட இரண்டாம் ராசராச சோழனது மெய்கீர்த்தியின் ஒரு பகுதி பாடமாக உள்ளது. இம்மெய்கீர்த்தி பகுதியின் இலக்கிய நயம் நாட்டின் வளத்தையும் ஆட்சி சிறப்பையும் ஒரு சேர உணர்த்துவதாக உள்ளது. இவருடைய மெய்கீர்த்திகள் இரண்டு, அதில் ஒன்று 91 வரிகளை கொண்டது. அதில் 16-33 வரையான வரிகள் பாடப்பகுதியாக வந்து தரப்பட்டுள்ளன. இப்பகுதிக்கான மூலம் தமிழ் இணைய கல்வி கழகத்திலிருந்து பெறப்பட்டது. முதலாம் ராஜராசன் காலந்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டன. மெய்கீர்த்திகளை கல்வெட்டின் முன்பகுதி முதல் பகுதியில் மன்னரை பற்றி புகழ்ந்து இலக்கிய நயம்பட எழுதப்படும் வரிகள். இவை புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஸோ அந்த மெய்கீர்த்தியோட ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவங்க வந்து இரண்டாம் ராசராச சோழன். இவருடைய பட்டங்கள் கேட்கலாம். கோப்பரகேசரி திருப்புவன சக்கரவர்த்தி என்ற பட்ட பெயர்களால் அழைக்கப்படுபவர் இரண்டாம் ராசராச சோழன். ஸோ வேற என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ வேற எதுவும் கேட்க வாய்ப்பில்லை. இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். ஸோ இதுவரையும் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் இருந்த க்வெஸ்சன்ஸ் தான் பார்த்தோம். இரு பார்ட் 5. ஸோ நம்ம பாடம் ஃபுல்லாக ஒரு தடவை படித்த மாதிரி ரீட் பண்ணி விட்டால் தான் அதுலேருந்து வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி படிக்க முடியும். ஏன்னா இது புது புக்கு, அதான் நான் திரும்ப சொல்கிறேன். அதனால தான் இந்த மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். கண்டிப்பாக சீக்கிரம் முடிச்சுட்டு ஒரு வீடியோ ஃபுல்லாக க்வெஸ்சன்ஸ் போடுறேன். தேங்க்யூ.